ஹலோ எஃபி ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருமே வந்து லைவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி எதுக்கு நான் லைவில் வந்தேன்னா, எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக லைவில் வந்தேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய பர்த்டே இது வரைக்கும் போயிருக்கு, பட் இந்த பர்த்டே வந்து இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் பர்த்டேன்னு நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு எஃபியில் வந்து கிட்டத்தட்ட லைக் எனக்கு ஒரு 2000 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு மெசேஜ் ஒன்று படிச்சிருந்தேன். எனக்காக வந்து அநாத ஆஸ்ரமத்தில் போயிட்டு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து அமைச்சிருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆவடியில் ஏதோ ஒரு அநாத ஆஸ்ரமத்தில் வந்து எனக்காக நேற்று மே 2ஆம் தேதிக்கு எனக்காக வந்து லைவ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அன்னதானம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னும் போது ஐ எம் ஸோ மச் ஹாப்பி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சசி, ட்ரீட் வரலையே? ட்ரீட் வந்துகிட்டே இருக்குது. வந்து உங்களுக்கு என்ன ட்ரீட் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஃபிலியே என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் குறிப்பிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னோடய ஸ்டார்டிங், என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆனது மக்கள் டிவியில். அங்கேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து இதிலெல்லாம் ஸ்பெஷல் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னை பற்றி கொஞ்சம் நிறையா பேசியிருந்தீங்க. ஸோ அது குறிப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பேசுகிற அளவுக்கு கண்டிப்பாக அவங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன், தொடர்ந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன், அது நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. காலையில் எடுத்த உடனே எஃபி ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ நிறைய ஃபோட்டோஸ் வந்துருந்துச்சு. என்னோடய ஃபோட்டோ போட்டு என்னுடைய தோழிக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது செவ ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து முந்தா நேற்று நைட்டு ஃபஸ்ட்டு நைட்டு 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி தேர்டு என்ன டைம் ஆகுது, ஒடவர் ஒரு 3:30 5:00. ஸோ 5:00 ஆகுது இப்போ வரைக்குமோ எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு மெசேஜஸ், என்னை வந்துகிட்டே இருக்கு கால்ஸ், ரிலேட்டட் அட்வான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. நான் முன்னேறணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இந்த பர்த்டேக்கு எனக்கு நிறைய விஷயம் சொந்துச்சு. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக நான் வந்து நிடூடி வாழ்வேன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நன்றி நன்றி நன்றி. சாரி, ஒரு கால் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னா சூப்பராக போச்சு. நைட் 12:00 கேக் கட்டிங், எல்லாருமே வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி ஒரு நியூ ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் மார்னிங் கோயிலுக்கு போய் ஃபேமிலியோட கேக் கட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மத்தியானம் என்னோடய ஃப்ரெண்டு பீனா ரேச்சலோட பீச்சில், பெசநகர் பீச்சில் கேக் கட்டிங், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து அகெயின் ஃப்ரெண்ட்ஸோட கேக் கட்டிங், எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய கேக் இந்த வருஷம் நான் கட் பண்ணேன். ஸோ இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாப்பினஸ். ஸோ என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பினஸ் பொங்கணும், பெருகணும். அண்ட் என்னோடய ஷோஸ் நீங்கள் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. என்னோடய பர்ஃபார்மன்ஸில் இது குறையா இருக்குது, இது நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் எனக்கு நீங்கள் பர்சனல் மெசேஜ் பண்ணலாம். ஸோ பர்சனல் மெசேஜில் குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச். இப்போது எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண வேண்டிய தருணம். பிரியா, ஹாய் ஹாய் ஹாய். ரேணுகா நந்தா, தேங்க்யூ, மீ டூ. ஆனந்த், பர்த்டே பிக் வந்து நான் இனிமேல் தான் அப்லோட் பண்ணோம். மார்னிங் வந்துட்டு கண்டினியூஸாக ஷூட் போயிட்டுருக்கு, அதனால் இனிமேல் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம். சதீஷ்குமார், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்கீங்க எனக்கு. சின்ன மருது, தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், நான் சொன்னதில்ல இப்போ வரைக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்கன்ட்டு. அண்ட் கவாஸ் பாண்டியன், தேங்க்யூ ஸோ மச், ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்க. ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது சத்யா, ட்ரீட் வந்து உங்களுக்கு எட்டு வேடு சொல்லுங்கள். உங்கள் சார்பாக நான் வேணால் கேக் வெட்டி கேக் சாப்பிட்றேன்.
அபிதா புஹாரி கண்டிப்பா ட்ரீட் இருக்கு. பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க ஆனந்த், கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். சியர்ஸ் வித்கன் சார், தேங்க்யூ ஸோ மச். புஜு புஜு வந்து எனக்கு செம்மையாக சர்ப்ரைஸ்லாம் பண்ணீங்க ஃபோனில். அண்ட் ஃபோனில் ரேச்சல் வந்து எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற கருண்யா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கருண்யில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்காகவே நிறைய பேசி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விட்டுருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த வீடியோலாம் கிளப் பண்ணி என்கிட்ட ரேச்சல் காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக நிறைய பேர் வீடியோ க்ரியேட் பண்ணிலாம் போட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப் சென்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு. அண்ட் எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட்னா ஒரு பெரிய ஃப்ரேம் மாட்டி ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. என்னையே வந்து அழகாக வரைஞ்சு ரொம்ப பெரிய ஃப்ரேமில் வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த கிஃப்ட் வந்து இந்த வருஷம் பர்த்டேயில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறத விட வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். இங்கே நான் வந்து டார்லிங் டார்லிங் ஷூட்டில் வந்திருக்கேன் ஆனந்த். எல்லாருக்குமே ஸ்ட்ரீட் இருக்குது. லவ் யூ டு புஜு என்ட்ரி. ஓ யா யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டினியூஸாக வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் அலாட். இந்த வாட்டி இந்த வருஷம் எனக்கு எந்தளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அடுத்த வருஷமும் இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த வருடம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்திய அத்தனை நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஆனந்த கலைப்பில் நான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலை, தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய் பாய். அப்படி சொல்கிறதுக்குள்ளே எனக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக மெசேஜில் ரிப்ளை பண்ணியாகணும். கலை, நீங்கள் என்னோடய பிக் ஃபேனா, ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி லைவா, இது என்னது சேனலா? டெய்லி எஃபி லைவ் வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் மட்டும்தானே வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் வினோத் குமார். அண்ட் கலை, கலை வந்து ரொம்ப பிடிக்கும் பொழுதுக்கு என்ன, நீங்கள் வந்து கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.